போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய தோட்டத்தில் தானாகவே முளைச்சிருக்கிற ஒரு சில மருத்துவ குணங்கள் வாய்ந்த செடிகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த செடிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே டாக்டர்கிட்ட நம்ம போகவே வேண்டாங்க, அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் இந்த செடிகளில் இருக்குது. என்னுடைய உணவு காட்டில் ஒரு சில மருத்துவ குணங்கள் வாய்ந்த செடிகள் முளைச்சிருக்கு, அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இது பொதுவாக வயல்வெளியில் களைச்செடி அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கி போட்டுருவாங்க. ஆனால் நம்ம தோட்டத்தில் ஒன்று ரெண்டு செடிகள் தான் இருக்கும், அதை பிடுங்கி போடாதீங்க. அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். முதல்ல நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாய் கடுகு அப்படின்னு சொல்லுவாங்க, நாய் வேலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது சின்ன செடியாக இருக்கும்போது இப்படி தான் இருக்கும். நான் ஏன் சின்ன செடியை காட்டுறேன் அப்படின்னாக்கா, உங்கள் தோட்டத்தில் இது போல் சின்னதாக முளைச்சிருக்கும் போது பிடுங்கி போட்டுறாதீங்க. இதோடைய இலைகள் பார்த்தீங்கன்னாக்கா மூணு பிரிவாக பிரிஞ்சிருக்கும். அடுத்தது இதோடைய பூக்கள் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இதோடைய காய்கள் பார்த்தீங்கன்னாக்கா கடுகு எப்படி இருக்கோ அதே போல் தான் இருக்கும். அதனால தான் இதுக்கு நாய் கடுகு அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்தது. அந்த விதைகளை பார்த்தாலே தெரியும் கடுகு போல் தான் இருக்கும். இந்த செடியுடைய இலைகளை பறித்து நம்ம கீரை கடைஞ்சி சாப்பிட்றோம் பார்த்திங்களா, சாதாரணமாக எல்லா கீரையை போல் சாப்பிட்லாம். இதை சாப்பிட்றதுனால நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய நாடாப்புழு கொக்கி புழுடாக பார்த்திங்களா, இந்த புழுக்கள் எல்லாமே வந்துட்டு வெளியேறிடும். அதுக்கப்புறம் உடல் வலி, கல்லீரல், மண்ணீரல் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அது சரியாயிடும். அப்புறம் கபால நீர்னு சொல்லுவாங்க, தலையில் நீர் கோத்துட்டு இருக்கு பார்த்திங்களா, அதெல்லாம் சரியாகும். அப்புறம் ரொம்ப நாள் ஆறாத காயங்கள் வந்து சரியாகும். அப்புறம் கட்டிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கட்டிகளை உடைக்கும் தன்மை வாய்ந்தது இந்த கீரை. இதை வந்து தாந்திரிகத்துக்கு கூட யூஸ் பண்ணுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நாய் கடுகு இருக்குது பார்த்தீங்களா, இந்த காய்கள் இதையும் சாம்பிராணியும் சேர்த்து நம்ம புகை போட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நம்ம வீட்டுக்குள்ளார கெட்ட சக்திகள் எல்லாமே வந்துட்டு வெளியேறிடும்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த கீரையை சாப்பிட்றதுனால ஞாபக சக்தி ரொம்பவே அதிகமாகும், தூக்கம் நல்ல தூக்கம் வந்துட்டு நமக்கு கிடைக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா காது வலி, இதை இந்த சாரை எடுத்து நம்ம காதில் விட்டோம் அப்படின்னாக்கா காது வலி எல்லாமே வந்து சரியாயிடும். அடுத்ததான் நம்ம பார்க்க போடுற மூலிகை செடி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா காணாவாழை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் இருக்குது. எங்கள் ஊர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா காணாங்குழை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் இதுக்கு காணாவாழை, காணாம்வாழை, தேங்காய் பூச்செடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெயர்கள் இருக்குது. இதோடைய இலைகள் வந்து கோழி முட்டை வடிவில், பின்பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பாஞ்ச் மாதிரி இருக்கும். இதோடைய தண்டு வந்துட்டு கொஞ்சம் தடிமனாக இருக்கும். இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது, முக்கியமாக புரத சத்து, நீர் சத்து, மாவு சத்து, விட்டமின் ஏ, நார் சத்து, இவ்வளவு சத்துக்கள் இருக்குது. இது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி செடியாக கூட யூஸ் ஆகுது. இதை நம்ம பருப்பு வச்சு கடைஞ்சி சாப்பிட்லாம், நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறமா இதை நம்ம சாப்பிட்டு வர்றதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை பேர் வந்து உண்டாகும். நீண்ட நாள் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க முக்கியமாக ஜென்ஸ் வந்து இதை வந்து சாப்பிட்லாம். அப்புறம் கல்லீரல், நரம்பு தளர்ச்சி, மலச்சிக்கல் இது எல்லாமே வந்துட்டு சரியாகுங்க. இந்த காணாவாழை இருக்கு பார்த்தீங்களா, இது கூட கீழாநலியும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அதை வந்துட்டு தயிர் இருக்குது பார்த்தீங்களா, அதோடு சேர்த்து லேடிஸ் முக்கியமாக குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னாக்கா இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது எல்லாமே வந்துட்டு சரியாயிடுங்க. அதுக்கப்புறமா இதோடைய இலைகள் இருக்குது பார்த்தீங்களா, இதை நல்லா பறித்து கழுவிட்டு இது தண்ணீரில் நல்லா கொதிக்க வச்சுட்டு வடிகட்டிட்டு அந்த தண்ணீரால் வாய் கொப்பளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னாக்கா தொண்டையில் இருக்கக்கூடிய கிருமிகள், தொண்டையில் இருக்கக்கூடிய பிராபலங்கள், புண்ணு இது எல்லாமே வந்துட்டு சரியாயிடுங்க. அதுவும் இந்த கொரோனா காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வாய் கொப்பளிக்கும் போது இந்த இலையில் நல்லா கொதிக்க வச்சுட்டு வாய் கொப்பளிச்சிங்க அப்படின்னாக்கா கிருமிகள் எல்லாமே வந்துட்டு அழிஞ்சு போயிடும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற மூலிகை செடி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கீழா நெல்லிங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெப்பமண்டல பகுதியில் வளரக்கூடிய செடி. இது ஏறத்தாழ ஒரு அரை மீட்டர் வரைக்கும் வளரக்கூடியதுங்க. செடி முழுவதுமே வந்துட்டு மருத்துவ குணங்கள் வாய்ந்தது. இந்த இலைகளுக்கு கீழே நெல்லிக்காய் போல் அப்படியே தொடர்ந்து இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அதனால தான் இதுக்கு வந்து கீழா நெல்லி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் காமாலை, முக்கியமாக கிராமங்களில் மஞ்சள் காமாலைக்கு இதை தான் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. இது என்னென்ன நோய்களை சரி பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் காமாலை மூத்திரம், அதாவது சிறுநீர் சம்பந்தமான நோய்கள், குடல் புண், தொண்டை புண்கள், வயிற்று வலி, அதுக்கப்புறம் அதிக உஷ்ணம், கண் நோய், மாதவிடை கோளாறு, பசியின்மை, தோல் நோய், தீரா